தென்னிந்தியாவின் நம்பர் ஒன் டிராவல் நிறுவனமான ஜிடி ஹாலிடேஸ் வர்ற மே மாதம் 11 நாள் கிராண்ட் யூரோப் குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ், இட்டாலி, சுவிஸ், ஆஸ்திரியா போன்ற நாடுகளை கவர் பண்ணுறாங்க. இந்த லக்ஸூரியஸ் ட்ரிப்புக்கு சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு, ஃபுட்டு, அக்காமடேஷன், சைட் சீயிங், விசா எல்லாமே உள்ளடக்கம். இஎம்ஐ வசதி வெறும் 25,000 இருக்குது. திரையில் தெரிகிற எண்ணுக்கு ஃபோன் பண்ணி யூரோப்பை ஜாலியாக சுற்றி பாருங்கள். ஐஏஎஸ் பை ஹார்ட் இவங்க கவர்மெண்ட்டோட யூபிஎஸ் எக்ஸாமுக்கு தயாராகிறவங்களுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்பு நடத்துகிறாங்க. ஜனவரி 21ஆம் தேதி பேச்சில் ஜாயின் பண்ணோம்னா திரையில் தெரிகிற எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. சூப்பர் ஹிட் படமான குட் நைட் டிமியிலிருந்து அடுத்த படைப்பு மணிகண்டன் நடிப்பில் லவ்வர் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். பாபு கே இயக்கத்தில் வியாழன் வெள்ளி சனி விரைவில். ஸ்ரீனிவாசன் குரு வழங்கும் சிக்லெட்ஸ் 2K கிட்ஸின் அட்ராசிட்டி பிப்ரவரி 2 முதல் உலகமெங்கும். இன்னைக்கு நம்ம திரையரங்கு நிகழ்ச்சியில் இயக்குனர் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அயலான் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் ஹீரோ வந்து ஒரு இயற்கை ஆர்வலர். அவர் இயற்கை ஆர்வலராக இருக்கிறதுனால இயற்கை விவசாயம் பண்ணி விவசாயத்தெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டு டவுனுக்கு வேலையை பார்க்க புறப்பட்டு வந்திருப்பார். இந்த சமயத்தில் பூமியில் இருக்கிற மனுஷன் பூரா பூமி கெடுதலாக அவன் செய்கிறது தப்புனே தெரியாமல் நிறையா காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் அதெல்லாம் போய் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு லோகத்திலேருந்து ஒரு ஏலியன் வருது. அந்த ஏலியன் ஹீரோவை சந்திக்குது. ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த பூமிக்கு ஏற்படுற ஆபத்துகளை தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை நம்ம பார்க்க போகும்போதே ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸ் ஆகிக்கலாம். இந்த படம் வந்து நமக்கான படம் கிடையாது. இது குழந்தைகளை மையமாக வச்சு குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படமாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் குழந்தைங்களாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த படத்தை பார்க்க போகும்போதே நம்மளும் ஒரு குழந்தையாக மாதிரி தான் இந்த படத்தை போய் பார்க்கணும். குழந்தைகள் ஒரு விஷயத்தில் இந்த மாதிரியான படங்களை பார்க்க போகும்போது எதை விரும்புவாங்க? ஒரு ரெண்டு பாட்டில் அந்த மிருகமோ அல்லது ஒரு ரோபோவோ ஒரு ஏலியனோ அது குறும்புத்தனமாக செய்யக்கூடிய ஒரு டான்ஸு அதை விரும்புவாங்க. அப்புறம் அது பண்ணக்கூடிய குறும்புத்தனமான விஷயங்கள், அப்புறம் அந்த அது கூட படம் பார்க்குற அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற ஒரு தொடர்பு, ஒரு கனெக்டிவிட்டி, இதில் எல்லாமே இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு எதிர்பார்த்தா இந்த படத்தை பார்க்க போனோம். அப்படி இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், மலையாளத்தில் ஆண்ட்ராய்ட் குஞ்சப்பன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு ரோபோவுக்கும் ஒரு பெரிய மனுஷனுக்கும் உண்டான உறவு தான் அந்த படத்துடைய கதை. அதில் பார்த்திங்கன்னா படம் பார்க்குற நமக்கே அந்த ரோபோவுக்கு எதாவது ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். அது யதார்த்தமாக இடையில இடையில் கேட்குற நியாயமான கேள்விகள் அது வந்து ரொம்ப குசும்புத்தனமாக இருக்கும். அது பேசுகிற பேச்செல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அது இயல்பாக தான் பேசும், நமக்கு கேட்க அது வித்தியாசமாக இருக்கும். அதில் அவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்கும், அவ்வளோ சீரியஸாகவும் இருக்கும் அந்த படம். அந்த படம் மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எல்லா மொழியிலுமே ரீமேக் பண்ணாங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஏலியன் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஹீரோ இருக்கார். அந்த ஹீரோவுக்கான போர்ஷன், அதாவது அவருடைய சொந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை, அவர் லவ் போர்ஷன் அது ஒரு சுவாரஸ்யம் இல்லை, அவருக்கும் வில்லனுக்குமான ஒரு மோதல்ன்றதும் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை, வில்லன் கேரக்டர் ஒரு வெயிட்டாகவே இல்லை. அப்புறம் ஹீரோ கூட ஒரு ரெண்டு காமெடின்னு இருக்காங்க, அது எந்த ஒரு காமெடியுமே ஒரு குபீர் சிரிப்பு எந்த இடத்துலையுமே வரவே இல்லை. இந்த படத்தில் மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொன்னால் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கு தான் சொல்லணும். ஒரு பாட்டு கூட கேட்கும்படியாக இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சுத்தமாக நல்லாவே இல்லை. படத்தில் வர்ற எல்லா கேரக்டரும் தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கான். படத்தில் வர்ற கார்ப்பரேட்டர் இல்லைனோ அவனும் தமிழில் தான் பேசிக்கிட்டு இருக்கான். வேறு கிரகத்துலேருந்து வர்ற ஏலியனும் தமிழில் தான் பேசிக்கிட்டு இருக்குது. ஆனால் இவர் இங்கிலீஷில் பாட்டு போட்டு வச்சுருக்காரு. இதை விடலாம் ஒரு முக்கியமான ஒன்று விஷயம் இருக்குது. எல்லா படத்துலையும் ஹீரோவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும் பார்த்தீங்களா, அது பெரும்பாலும் தத்துவ பாடலாக தான் இருக்கும். ஹீரோ வந்து ஆடியன்ஸுக்கு தத்துவங்களை எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துலேயும் ஒரு பாட்டு இருக்குது, வேறு லெவல் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி முடியும். அதாவது நீங்கள் சாதியை விட்டால் வேறு லெவல், தட்டி கேட்டால் நீ வேறு லெவல், தப்பு செய்ய இங்கே வாய்ப்பு இருந்தோம் கண்ணியமாக நின்னால் வேறு லெவல், தப்பு செய்ய இங்கே வாய்ப்பு இருந்தோம் கண்ணியமாக நின்னால் வேறு லெவலாக, இப்படி சிவகார்த்திகேயன் பாடிக்கிட்டு இருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் மெயின் மேட்ரே அந்த ஏலியன் தான். இந்த ஏலியனுக்கும் நமக்கும் கனெக்ட் ஆகவே இல்லை, ரொம்ப அந்நியமாகவே இருந்து போச்சு. வழக்கமாக இந்த நிலாவுக்கு போயிட்டு வந்தவங்கெல்லாம் ஒரு 3 நாளைக்கு ஐசோலேட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அவங்க மேலே நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும், பூமிக்கு சம்மந்தமே இல்லாத பார்ட்டிகல்ஸ், அதை வந்து ஏலியன் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பார்ட்டிகல் தான் இந்த படமும், ரொம்ப ஏலியனாக இருந்து போச்சு. Sponsored by GT Holidays, IAS by Heart, Chiclets and Lover.